இன்றைய ஆன்மீக தகவலில் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை விளக்கிறதுக்கு அல்லது எதிர்ப்புகளை முறியடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாடு அல்லது பிரார்த்தனை அல்லது பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே தொழில் அப்படிங்கிறது எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து தேவையில்லாத ஒரு போட்டி, தேவையில்லாத ஒரு பொறாமை அல்லது தேவையில்லாத ஒரு சூழ்ச்சிகள் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அது சிறுந்தொழிலாக இருந்தாலும் சரி, குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி, பெருந்தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் வந்து தேவையில்லாத ஒரு போட்டி பொறாமைகள் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட சூழ்ச்சிகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான எதிர்ப்புகளிலிருந்து நான் தொழிலில் விலகணும். அந்த எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாதிக்கக்கூடாது. போட்டி பொறாமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழிலில் வந்து சுமூகமாக இருந்தால் பரவாயில்ல, சமாதானமாக இருந்தால் பரவாயில்ல, அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது உங்களுக்கு ஆபத்து வரும் இல்லையா, அந்த மாதிரி தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகி ஆபத்து இல்லாமல் ஆதாயத்தோடு தொழில் நடக்கணும் அப்படின்னா, அதற்கு வந்து எந்த மாதிரியான வழிபாடு, எவ்வளவோ வழிபாடு எவ்வளவோ பரிகாரங்கள் இருந்திருந்தால் கூட சுருக்கமான ஒரு வழிபாடு பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்குறோம். அதாவது உங்களுடைய தொழிலில் வந்து தேவையில்லாத போட்டி பொறாமைகள் இருக்கும் பொழுது அந்த தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரம் அதாவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அல்லது அமாவாசை வரக்கூடிய திதிகளில், அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசையாக இருந்தாலும் சரி, அடுத்து 15 நாளில் வரக்கூடிய பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, இந்த அமாவாசை அல்லது பௌர்ணமி திதிகளில் வந்து 21 எலுமிச்சம்பழம் அதாவது லெமன் என்று சொல்லக்கூடிய 21 எலுமிச்சம்பழத்தை வந்து மாலையாக கோர்த்து, அந்த மாலை அந்த எலுமிச்சம்பழ மாலையை வந்து துர்க்கையம்மனுக்கோ அல்லது வன பத்ரகாளி அம்மனுக்கோ, நல்லா தெரிஞ்சுங்க, துர்க்கையம்மனை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் துர்க்கையம்மன் இருந்தால் துர்க்கையம்மன் சன்னதிக்கு போகலாம், அல்லது பத்ரகாளி அம்மன் இருந்ததுன்னா பத்ரகாளியோட சன்னதிக்கு போகலாம். அந்த மாதிரி காளியம்மன் சன்னதியிலேயோ துர்க்கையம்மன் சன்னதியிலேயோ அந்த துர்க்கையம்மனுக்கு அல்லது காளியம்மனுக்கு இந்த 21 எலுமிச்சை கோர்த்த இந்த மாலையை அணிவித்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தொழில் ரீதியான வகையில் தொழிலுக்கு என்ன பெயர் வச்சுருக்கீங்களோ அந்த பெயரில் தொழில் ரீதியான இருக்கக்கூடிய பெயரில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அர்ச்சனை பண்ணினதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கிட்ட அந்த மாலையை கேட்டு, அதை இந்த நீங்கள் கொடுத்த மாலையை இல்லாவிட்டால் கூட ஏதாவது ஒரு மாலை துர்க்கையம்மனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அல்லது காளியம்மனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு அணிவித்த லெமன் மாலையை உங்களுக்கு கொடுப்பார். அவர் கையால் கொடுக்கக்கூடிய அந்த லெமன் மாலையை வாங்கி வந்து உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் முன்னாடி நிலவிலே, அதாவது நிலவாசல் படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலவாசல் படியில் வந்து நீங்கள் வந்து மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு இந்த மாதிரியான தொழில் ரீதியான வகையில் வரக்கூடிய சின்ன சின்ன எதிர்ப்புகளும் சின்ன சின்ன போட்டிகளும் சின்ன சின்ன பொறாமைகளும் விலகக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். நம்ம வந்து ஒரே ஒரு முறை இந்த மாதிரியான மாலை வாங்கி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் முழுவதும் பாக்கியம் தரும், நல்லது நடக்கும்னு நினைக்க வேண்டியதில்லை. 15 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி, அதாவது அமாவாசை அதே மாதிரி பௌர்ணமி திதிகளில் இந்த மாதிரி அம்மன் சன்னதியில் துர்க்கையம்மன் சன்னதியிலேயோ அல்லது காளியம்மன் சன்னதியிலேயோ லெமன் மாலை வாங்கி போட்டுட்டு அதற்கப்புறம் அங்கே கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு லெமன் மாலையை வாங்கி உங்களுடைய அந்த வியாபார ஸ்தலத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிலைவாசலில் மாற்றுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நிலைவாசலில் மாற்ற முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய சாமி அதாவது சாமி படத்துக்கு முன்னாடி இந்த லெமன் மாலையை வச்சுக்கிட்டா, எலுமிச்சம்பழ மாலையை வச்சுக்கிட்டா போதுங்க. எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய சூழலை கொடுக்கும். அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை எதிர்ப்புகளையும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய அற்புதமான சூழல்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த எலுமிச்சம்பழ மாலைக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.